பிரத்யகல்பிதகல்போ யம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதாவது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அந்த மூணு விஷயத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அதை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுபவத்தை பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை நீங்கள் நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கின்றதுக்கப்புறம் வாங்க. ரெண்டு நாள் ஜனவரி 18ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை சோபக்கிருத்து வருடம் தை மாதம் 4ஆம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அஷ்டமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தில் கேது, அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது, அதாவது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளில் பொதுவாகவே ரகசியமான எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருஷ்டி ஸ்தானம்ங்கிறது அதிகரிக்கும். அடிவயிறு உஷ்டம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு போங்க, பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் கரும் பச்சை நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓவியத்தில் டிசைனில் ஒரு மனுஷனை புரிந்து கொள்ளக்கூடிய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாள் பொதுவாக அவர் எப்படி இருக்கார், இப்படி எப்படி இருக்கார், நம்ம எப்படி இருக்கோங்கிற மாதிரி செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்வி கற்பிக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கேது நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும் பொழுது வீட்டில் தேவையில்லாத ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா மூலியமாக சங்கடங்கள், மாத்ருக்காரகன் மூலியமாக பிரச்சனைகள், வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட அயன் பாக்ஸ் எரியறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருணீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். நெஞ்செரிச்சல் அதாவது தொண்டை எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹீட்டு காரணமாக. அதனால் காரம் சாப்பிடாதீங்க, காரத்தை தவிர்ப்பது அறவே நல்லது. உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை, அவசரப்படக்கூடாது, தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது. இந்த நாள் வந்து மூக்கில் இல்லை காது இடது காதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மொத்தம் முகத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும், அதனால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராம பிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக இருக்கணும், மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக இருக்கும், இல்லைன்னா விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா, இது செய்தால் என்ன ஆகும், லாஸ்ட்டில் எனக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த நெகட்டிவிட்டிங்கிறது இந்த நாள் பொதுவாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம்.
துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதங்கள்ல வலி வேதனைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல தயக்கங்கள் இது சொன்னா என்ன நடக்கும் அது சொல்லாட்டி என்ன நடக்கும் இது சொன்னா வந்து பிரச்சனை கிடையாதா நம்மள ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்களா இப்படிலாம் எண்ணங்கள் வரும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல அலைச்சல்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்மை அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆக்சுவலாக சொன்னால் ரெண்டு நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா பெரிய உபவாசம் இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வயலட் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அபூர்வமான நாள் உங்கள் சகோதரர்கள் மூலியமாக மூத்தவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் இன்றைய நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழல் இருக்கிறது ரொம்பவுமே அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் எல்லாமே சௌகரியமாக இருக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு திவ்யமான அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த நாள் வேலைகளில் ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது போட்டி இல்லாமல் இருக்கணும் எதிரிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க உங்கள் வேலைகளில் வேணும்னே தப்பு கொண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி ரகசியமாக ஒரு கிண்டல் கேளி ஒரு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேரம்ப கணபதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த நாளில் பொதுவாகவே இடுப்புப்பட்ட மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் பயணங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமான மூத்தவங்க மூலியமாக நண்பர்கள் மூலியமாக சகோதர சகோதரி மூலியமாக தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்கலாம் கவனம் தேவை உங்களுடைய எண்ணங்கள் தப்பாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியம் இல்லாமல் எந்த ஒரு சங்கடங்களுக்குள்ளே நம்ம போகக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ண வேண்டும் ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன சங்கடங்கள் நிவர்த்தி பெற்று அதுக்கப்புறம் சரியாகும் எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது உன்னுடைய முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எந்த செலவுகள் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் தண்டமான பேச்சு அவசியமில்லாத பேச்சு நுணுக்கமான பேச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லி ராசியில் வந்து பெரிய பிரச்சனையாக மாறக்கூடாது இந்த நாள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்று இருக்கிறது நல்லபடியாக நல்லபடியாக இருக்கக்கூடிய அமோகமான நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்பவுமே ஆவரேஜாக இருக்குது சண்டைகள் இல்லாமல் எங்கே ஒரு தீ விபத்துக்கள் நடக்காமல் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்பட்டும் எல்லாமே நல்லது மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோபவந்தும் சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுண்மந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க